மித்தாலஜி காட் இஸ் எ மித்தாலஜி இட் இஸ் எ பிலீஃப் மித்தாலஜி என்றால் தமிழில் கற்பனை கதைகள். அதை ஏன் கடவுளிடம் ஒரு கற்பனையாக சொல்ல வேண்டும் என்றால் அது உண்மை இல்லை. இட் இஸ் நாட் எ ட்ரூத், இட் இஸ் ஒன்லி எ பிலீஃப். அதனால்தான் கௌதம புத்தரோ கடவுள் என்று ஒன்று இல்லை என்று சொன்னார். 24 தீர்த்தங்கரர்கள் அவர்களும் கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று சொன்னார்கள். இவர்களெல்லாம் எப்பொழுது சொன்னார்கள்? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 5th BC பிஃபோர் கிறிஸ்ட், 5th century என்று சொல்லலாம். அந்த காலத்திலேயே அவர்கள் அப்படி ஒரு கடவுள் இல்லை என்று அவர்கள் மறுத்தார்கள், மறுதளித்தார்கள். ஆனாலும் மக்கள் மனதிலேயே அந்த மித்தாலஜி இருக்கிறது. கடவுள் என்று ஒருவர் இருப்பதாக அவர்கள் எல்லோரும் நம்புகிறார்கள். அதனால்தான் அதை ஒரு பிலீஃப் என்று சொல்கிறோம், கடவுள் நம்பிக்கை. உலகத்திலேயே நாம் பார்க்கலாம், எத்தனையோ பேர் மற்றவரை கொடுமைப்படுத்தி கொலை செய்து உயிரிழப்பை உண்டாக்குகிறார்கள். இயற்கையாக நடப்பதை நாம் விட்டுவிடலாம், ஆனால் ஒரு அகங்காரத்தினால், ஒரு ஆணவத்தினால் எத்தனை போர் இந்த உலகத்தில், பூமியிலே நடந்துள்ளது என்றால், சமீப காலத்திலே நடந்து வரக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர், அதுபோல பல நாடுகளில் நெப்போலியனை எடுத்துக்கொள்ளலாம், சாக்ரட்டிஸை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் போரை விரும்பினார்கள், எத்தனையோ பேர் இறந்தார்கள். அப்போ காட் என்பது ஒரு மித்தாலஜி தானே? அது எப்படி பிலீஃபை என்பதை மீறி இருக்க முடியும், உண்மையாக இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது, அது ஒரு நம்பிக்கை தான். போய் கடவுளை பார்த்தாயா என்றால் இல்லை. கடவுள் உன்னிடம் பேசினாரா? இல்லை. கடவுள் உனக்கு ஏதாவது நன்மை புரிவாரா? இல்லை. எதையுமே அவர் இல்லை, இல்லவே இல்லை, எதுவும் செய்யவில்லை, பேசவில்லை, தரவில்லை, கொடுக்கவில்லை, வாங்கி கொள்ளவும் இல்லை. அப்படி எல்லோர் மனதிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அது பயத்தினால் ஏற்பட்ட நம்பிக்கை. ஏனென்றால் அப்படித்தான் புராணங்களை சொல்லி அவர்களிடம் ஒரு ஞாபகத்தை சொன்னார்கள். எத்தனையோ புராணங்கள் நமக்கு தெரிஞ்சு 18 தான், ஆனால் அதையும் தாண்டி புராணங்கள் இருக்கிறது. புராணங்களை உருவாக்கி வருகிறார்கள், அதுதான் உண்மை. புராணங்களை உருவாக்கி வருகிறார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு புராணம். இது கதை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் அதையே தொடர்ந்து காலம் காலமாக சொல்லும் பொழுது, எழுதும் பொழுது அது உண்மையாக எல்லோரும் கருதுகிறார்கள். பலருக்கு எது கற்பனை எது உண்மை என்று தெரிவதில்லை. அதனால்தான் அதை மித்தாலஜி என்று சொல்கிறோம். முதன் முதலில் மித்தாலஜியில்தான் தொடங்கினார்கள். எல்லா நாடுகளிலுமே, எகிப்து நாடு, பாபிலோனியம், ரோம், கிரேக்கர்கள் என்று அடுக்கிக்கொண்டே போகலாம்.
அவர்கள் தொடங்கியதுதான் இந்த கற்பனை கதைகள், மித்தாலஜி. தலையிலே கொம்பு இருக்கும், தலையிலே கொம்பு இருக்கும், நான்கு முகங்கள் இருக்கும், 12 கைகள் இருக்கும். இப்படியெல்லாம் அவர்கள் படத்தை வரைந்து சிலைகளை உருவாக்கி கோவில்களில் வைத்தார்கள். மக்கள், பக்தர்கள் அவர்கள் சிந்திப்பதில்லை, இதையெல்லாம் நம்புகிறார்கள். அதனால் தான் மித்தாலஜி, காட் இஸ் ஏ மித்தாலஜி, காட் இஸ் ஏ பிலீவ். இதெல்லாம் கற்பனை தான், கற்பனை கதைகள் தான், உண்மை அல்ல. ட்ரூத் ஆல்வேஸ் ட்ரையம்ஸ். நாம் செய்யக்கூடியது அனைத்துமே பகலிலிருந்து அடுத்த பகல் வரை நாம் உண்மையான நிகழ்வுகளை பார்க்கிறோம், செய்கிறோம். நமக்கு பசிக்கிறது, அது உண்மை. நாம் சாப்பிட்டதை கழிக்கிறோம், அது உண்மை. நோய் வருகிறது, உண்மை. நமக்கு தேவைகள் இருக்கிறது, அது உண்மை. இங்கே எப்படி ஒரு மித்தாலஜி வந்தது, எப்படி ஒரு பிலீஃப் வந்தது? இதையெல்லாம் கற்பனைகள் தான், சிந்திப்பதில்லை. எல்லோரும் பெரியவர்களை வசைப்பாடுவார்கள். அவர் மட்டுமல்ல, அவர் இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டு, நான் சொல்வதெல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே வந்துவிட்டது. வாழ்க்கைக்கு எது தேவை? மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான், அதுதான் உண்மை. அவன் எத்தனை காலம் வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான், எதற்காக வாழ்ந்தான், ஏன் அவன் எழுதினான், ஏன் அவன் பேசினான், இதையெல்லாம் நமக்கு படித்து தெரிந்து கொண்டால் உண்மை என்பது புலப்படும். உண்மை என்பது நிரந்தரமாக எல்லாராலும் பேசப்படுவது, எழுதப்படுவது உண்மை விஷயங்கள் மட்டுமே. பொய்யான விஷயங்கள் தான் இந்த புராணங்கள், மித்தாலஜி. இந்த மித்தாலஜி மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. மித்தாலஜி, காட் இஸ் ஏ மித்தாலஜி என்றால் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாதான் என்னை ஆளுமையை உருவாக்குகிறது, ஒரு ஆளுமையாக உண்டாக்குகிறது. அதைத்தான் என்னுடைய சித்தாந்தம். அதுவே எத்தனையோ சித்தர்கள் அப்படித்தான் அவர்கள் எழுதினார்கள், பாடினார்கள், உலகுக்கு தெரிவித்தார்கள். ஸோ காட் இஸ் ஏ மித்தாலஜி, இட் இஸ் ஏ பிலீஃப், தட் இஸ் இட்.